ப்ரைஸ் தி லார்ட். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நாம் நிம்மதியை காட்டுகின்ற, அமைதியை கொடுக்கின்ற இறைவனை பற்றி இன்றைய இந்த தவ காலத்தில் நாம் சிந்திப்பது மிக மிக பொருத்தமானது. ஏனென்றால் அவர் சமாதானத்தின் பிரபுவாக எசாயாவின் மூலமாக முன்குறிக்கப்பட்டு ஏற்கனவே சொல்லப்பட்டு இந்த உலகிற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தவர். அவர் இந்த பாடுகளின் மூலமாகத்தான் இந்த உலகிற்கு நிலையான அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்தார். ஆகவே சமாதான பிரபுவை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே நமக்கு நிலையான சமாதானம் கிடைக்கும். இந்த உலகத்திலே நாம் எதையும் தேடி அலைய வேண்டியதில்லை. அந்த அமைதியும் சமாதானத்தையும் கொடுக்கின்ற உன்னதாம் கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது எவ்வளவு பாடுகள் மத்தியிலே அவர் பொறுமையாக ஆண்டவர் கொடுத்த, விண்ணகத்தந்தை கொடுத்த அமைதியை பெற்றுக்கொண்டவராக இறுதி வரை நிலைத்திருந்து வெற்றியை பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் அந்த நிலைவரமான அமைதி நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த அமைதியை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். அதே போல் நாமும் அந்த அமைதி ஆண்டவர் என்னுக்குள்ளே இருக்கின்றார் என்கிற தைரியத்தையும் நம்பிக்கையும் நாம் ஆழப்படுத்தி கொண்டாலே போதும், இந்த சிறப்பான தவ காலத்திலே ஆண்டவருடைய பாடல்களை தியானித்து நாம் நிலைவரமான அமைதியையும் சமாதானத்தையும் இந்த உலகம் தேடுகின்றதை போன்றல்லாமல் நம் உள்ளுக்குள்ளேயே அந்த நிலைவரமான அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கே நன்றி.